ஆசியை திணிக்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்ற வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல திணிக்கிறாங்கன்றதும் முதல்ல தெளிவா சொல்லணும். இந்தியை கத்துக்கவே வேண்டாம், அதுதான் சொல்றேன், ஹிந்தி கத்துக்கவே வேண்டாம். என் குழந்தை என்ன படிக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கிடையாது. என் குழந்தையால மூணு லாங்குவேஜ் படிக்க முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லா குழந்தையும் மூணு லாங்குவேஜ் படிக்க முடியும்னா சாமானியனோட பையன் கண்டிப்பா மூணு மொழியை படிக்க முடியும். வணக்கம், நான் உங்கள் சத்யன். இன்னைக்கு இருந்துட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நெப் அப்படின்றது இந்திய நாடு ஃபுல்லா இருந்துட்டு ஒரு சர்ச்சைக்குள்ள விஷயமா இருக்கு. சர்ச்சைக்குள்ளதான் நம்ம மாத்தி இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கைன்னு இல்லாம நம்ம மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதா சொல்லியிருக்கோம். நம்ம மொத்தமா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்க்காம மும்மொழி கொள்கையை நம்ம இருந்துட்டு எதிர்க்கிறோம். அந்த மும்மொழி கொள்கை அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப சிபிஎஸ்இ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் இருந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு. ஐசிஎஸ்இ இந்த மாதிரி இருந்துட்டு நிறைய திட்டங்கள் இருக்கு, பாடத்திட்டங்கள் இருக்கு. பொதுவா நம்ம குழந்தைங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருந்துட்டு மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறாங்க. இது இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிபிஎஸ்இ அப்படின்னாலே கொஞ்சம் இருந்துட்டு அதிகமான பணம் கட்டி படிக்கக்கூடிய படிப்பா இருந்துட்டு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மெட்ரிகுலேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மொழிக் கொள்கை இருந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற சப்ஜெக்ட்ல நம்ம படிக்கிறதுனால இங்கிலீஷ் நம்மளோட கம்பல்சரி. தென் தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் நம்மளோட பாடத்திட்டமா இருக்கு. இந்த மெட்ரிகுலேஷன்ல ரெண்டு மொழி இருந்துட்டு நம்ம படிக்கிறோம். ரெண்டு மொழி கொள்கை திட்டமா இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்துட்டு இருக்கு. மூன்று மொழி கல்வி கொள்கை இங்க தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேட்டா அப்படின்னு தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு சிபிஎஸ்இ இன்னைக்கு இருந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருந்துட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லா இடத்துலயுமே இந்த மூன்று மொழி இருக்கு. என்னென்ன மொழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் இருந்துட்டு தாய்மொழி, அந்த தமிழ் மொழி இருந்துட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதனால தமிழ் மொழி இருந்துட்டு நம்ம கட்டாயமா படிக்கணும். ரெண்டாவது விஷயம் இங்கிலீஷ் மீடியம், அந்த இங்கிலீஷ் மீடியம்க்கு இங்கிலீஷ் இருந்துட்டு நம்ம கட்டாயமா படிக்கிறோம். மூணாவது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கு. இந்த மூன்றாவது ஆப்ஷனல் சப்ஜெக்டா பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பேர்கள் இருந்துட்டு இன்னைக்கு ஹிந்தி எடுக்கிறாங்க. அது இல்லாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு சமஸ்கிருதம் எடுக்கிறாங்க. அது இல்லாம கொஞ்சம் இருந்துட்டு பிரெஞ்சு எடுக்கிறாங்க, ஜெர்மன் எடுக்கிறாங்க. இது எல்லாமே இருந்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருந்துட்டு இன்னைக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுல மூன்று மொழி கொள்கை திட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு, ஆனா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல மட்டும் இருக்கு, இன்னைக்கு மத்த பாடத்திட்டத்துல இல்ல. இந்த மத்திய அரசு இருந்துட்டு மூன்று மொழி கொள்கை திட்டமா இருந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும், எல்லா மெட்ரிகுலேஷனா இருக்கலாம், சிபிஎஸ்இயா இருக்கலாம், ஐசிஎஸ்இயா இருக்கலாம், எல்லாருக்குமே இருந்துட்டு இந்த மூன்று மொழி கண்டிப்பா இருந்துட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப மூன்று மொழி அப்படின்னும் போது ஹிந்தி கட்டாயமா, சமஸ்கிருதம் கட்டாயமா? இங்க இருந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்துட்டு அரசியலுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம மொழி அப்படின்னு பார்க்கும்போது இருந்துட்டு நம்ம மாநிலத்துல இருந்துட்டு மொழிக்காக இருந்துட்டு போர் செய்த ஒரு ஊரா இருந்துட்டு பாக்குறோம். நிறைய மொழி போர் தியாகிகள் எல்லாம் இருக்கிற ஒரு ஊர். இந்த ஊர்ல இருந்துட்டு ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பல போராட்டங்கள் இருந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அதனால ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் மத்திய அரசு இருந்துட்டு திணிக்க பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு ஐயப்பாடு இருந்துட்டு பல பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி இருந்துட்டு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் இதுல திணிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மூன்று மொழி திட்டம்ன்றாங்களே, ஒரு விஷயம் இருந்துட்டு ஒரு மொழி நாங்க தாய்மொழி இருந்துட்டு தமிழ் இருந்துட்டு வந்தாச்சு, அடுத்தது இங்கிலீஷ் எடுத்துப்பாங்க, மூணாவது மொழியா நான் எந்த மொழியை எடுத்துப்பேன் அப்படின்ற பல கேள்வி இருந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு. சமஸ்கிருதம் தான் படிக்கணுமா, ஹிந்தி தான் படிக்கணுமான்றது கிடையாது. ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல கிடையாது, சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படின்றத சொல்ல கிடையாது. இந்த மூன்றாவது மொழி கொள்கை யாருக்கு உதவும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பல வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊர்ல இருந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு விஷயத்த இந்த அரசு கண்டிப்பா சொல்லியிருக்கு, 5 வயசு வரைக்கும் தாய்மொழி கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 வயசு வரைக்கும், சாரி 5வது வரைக்கும் தாய்மொழி இருந்துட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னொரு மொழி இருந்துட்டு ஆங்கிலத்தை இருந்துட்டு நம்ம எடுத்து படிக்கலாம். மூன்றாவது மொழியா இருந்துட்டு நான் எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கலாம், எனக்கு சமஸ்கிருதம் தான் படிக்கணும்ன்றது, சமஸ்கிருதம் தான் படிக்கணும்ன்றது கிடையாது, ஹிந்தி தான் படிக்கணும்ன்றது கிடையாது. நான் ஒரு மலையாளத்தையோ கன்னடத்தையோ தெலுங்கையோ
இல்ல உருதையோ அரபியோ எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமியர்கள் இருந்துட்டு பல பேர் இருந்துட்டு அரபி படிக்கணும் இல்ல உருது படிக்கணும் அப்படின்னு இது பண்றாங்க. அவங்க இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்துட்டு நிறைய உருது பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அவங்க இருந்துட்டு இதன் மூலயமா இந்த பாடத்திட்டத்தின் மூலயமா இருந்துட்டு அவங்களோட தாய்மொழியான தமிழையும் கத்துக்க முடியும், அவங்க இங்கிலீஷையும் கத்துக்க முடியும், அரபியும் கத்துக்க முடியும், உருதியும் கத்துக்க முடியும். இல்ல இப்ப வெளிமாநிலத்தில இருந்து வந்து இங்க இருக்கிறாங்க, பேரளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா இதே ஊர்ல இருந்து இதே ஊர்க்காரங்களாவே ஆயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இருந்துட்டு அவங்களோட தாய்மொழி படிக்கணும்னு இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழி இருந்துட்டு கட்டாயம், அப்ப தமிழ் படிச்சுதான் ஆகணும், இங்கிலீஷ் படிச்சுதான் ஆகணும். அப்ப அவங்களோட தாய்மொழியா இருக்கக்கூடிய தெலுங்கையோ கன்னடத்தையோ மலையாளத்தையோ இந்த மொழிகள்லாம் இருந்துட்டு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம தமிழர்கள் இருந்துட்டு பல பேர் இருந்துட்டு இன்னைக்கு மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மும்பைல நிறைய தமிழர்கள் இருக்காங்க, ஒரிசால பல தமிழர்கள் இருக்காங்க, டெல்லியில பல தமிழர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் இருந்துட்டு பல ஊர்ல இருக்காங்க, அந்த இடத்துல அவங்களோட தாய்மொழி இருந்துட்டு படிக்க முடியுமா, நம்மளோட தமிழை இப்ப படிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இதுவே இருந்துட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கை இப்ப சொல்ற இந்த மூன்று மொழி கல்வி திட்டத்தின் மூலயமா இருந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இருந்துட்டு தமிழ இருந்துட்டு மற்ற மாவட்டங்கள்லயும் மற்ற மாநிலங்கள்ல நம்மளால இருந்துட்டு படிக்க முடியும். இப்ப மகாராஷ்டிரால இருக்காங்க, மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்க தமிழ் இருந்துட்டு உறுதிப்படுத்தப்படாம இருக்கு. ஆனா இப்ப அவங்க இருந்துட்டு தமிழ் இருந்துட்டு படிக்க முடியும். இந்த தமிழகத்தில் இருக்கிற திராவிட கட்சிகள் மும்மொழியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பிரதானப்படுத்தின கேள்வியாக முன்வைக்கிறார்கள்? திராவிட கட்சின்னு இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க எல்லார்கிட்டயுமே இருந்துட்டு இன்னைக்கு அவங்க இருந்துட்டு பணமா பாக்குற ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடங்கள் தான். இன்னைக்கு கல்வி தந்தை அப்படின்னு போட்டுட்டு பல பேர் இருந்துட்டு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரிகளையும் இருந்துட்டு காசா இருந்துட்டு ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிபிஎஸ்இ இருந்துட்டு இன்னைக்கு சிபிஎஸ்இ நடத்தாத சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்தாத அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா ரொம்ப கம்மி. அவங்க பேர்ல அவங்க நேரடியா நடத்தாட்டி கூட அவங்க பினாமியா இருந்துட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றேன். இப்ப சிபிஎஸ்இல மூணு மொழி இருந்துட்டு நம்ம படிக்கலாம், அது தப்பே கிடையாது. மூணு மொழி இருந்துட்டு அவங்க ஹிந்தி படிக்கலாம், சமஸ்கிருதம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களே அந்த ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப சாதாரணமான சாமானியனோட குழந்தை இன்னைக்கு இருந்துட்டு ஹிந்தி கத்துக்க போகுது, சமஸ்கிருதம் கத்துக்க போகுது, இல்ல இருந்துட்டு அவங்களோட தாய்மொழியை கத்துக்கிறாங்க, அவங்க உருதை கத்துக்கிறாங்க, இப்ப மூன்றாவது ஒரு மொழியை படிக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனை வருது. என்ன காரணம், சிபிஎஸ்இலயும் இவங்க மூணு மொழியை கத்துக்க முடியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள்லயும் இருந்துட்டு இந்த மூன்று மொழியை கத்துக்க முடியும். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம் இருந்ததுன்னா இவங்க எப்படி ஸ்கூல் நடத்த முடியும், இவங்க ஸ்கூல்ல யார் வந்து சேர்த்துவாங்க? கல்வி இருந்துட்டு தரமானதாகி நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துட்டு ரொம்ப தரமான கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல காசு கட்டி படிக்க வைக்கணும், அங்க போகணும்னு தேவையில்லையே, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வைக்கலாமே. அப்ப அவங்களோட வருமானம் இருந்துட்டு போயிடும், அப்ப அவங்களோட வருமானம் போகும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிறாங்க. அப்ப அவங்களோட வருமானம் போகுன்றத மனசுல வச்சுக்கிறாங்க அவங்க. இப்ப இந்த மூன்று மொழி கொள்கை திட்டத்தை எதுக்குறாங்க. வேணா இப்ப இப்படி வேணா பண்ணட்டுமே, நான் இருந்துட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல இன்னைக்கு நடத்தவே மாட்டேன்னு யாராவது ஒரே ஒரு அரசியல் கட்சிக்காரங்களா சொல்லுவாங்களா? அவங்க இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்களே, எங்களோட இதுல இருந்துட்டு நாங்க எந்த மொழி வேணாலும் சொல்லி கொடுப்போம், நாங்க இருந்துட்டு ஹிந்திக்கு எதிராக இருந்துட்டு போராட்டம் பண்ணவங்க, நாங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்திய சொல்லி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சமஸ்கிருதம் இருந்துட்டு ஆரிய மொழி நாங்க இருந்துட்டு படிக்கவே விட மாட்டோம்னு யாராவது சொல்லுவாங்களா? அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, தமிழ்ல பேசினா அபராதம் விதிக்கிற பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு இதே திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இருந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது வாய் திறப்பாங்களான்னு கேட்டா அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா சாமானிய மக்கள் இருந்துட்டு சாமானிய மக்களுக்கு ஒரு மொழி இருந்துட்டு கிடைச்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருக்காங்க. கல்வி தரமானதா ஆயிடுச்சு அப்படின்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல கல்வி தரமானதா ஆயிடுச்சு அப்படின்னா சிபிஎஸ்இயை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்காது. சிபிஎஸ்இயை நோக்கி போக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா அப்ப தாராளமா இருந்துட்டு என்ன ஆயிடும், அவங்களோட வருமானம் இருந்துட்டு தடைப்பட்டு போயிடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்கணும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்க கிடையாது.
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எந்த விஷயம்? மூன்று மொழி வருதுங்க, இங்க இருந்துட்டு பண்ண விட மாட்டாங்க. அது மட்டும் தானே இவங்க பேசுறாங்க? அது இல்லாம வேற எதுவுமே இருந்துட்டு இவங்க டிஸ்கஷனுக்கு கொண்டு வரவே இல்லையே. மூன்று மொழி திட்டத்துல குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது உளவியல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சில பிரபலங்களும் சொல்றாங்க, ஒரு மூத்த அறிஞர்களும் சொல்றதா ஒரு கேள்வி இருக்கு. நிஜமாலுமே குழந்தைங்களுக்கு அந்த சிறு வயதில் மூன்று மொழிகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறதா? இன்னைக்கு உளவியல் ரீதியா இருந்துட்டு மூணு மொழியை கத்துக்கிட்டா குழந்தைங்க இருந்துட்டு பிரச்சனைக்கு உண்டாவாங்க அப்படின்றதுதான் கேக்குறீங்க இல்லையா? இப்ப மூன்று மொழி படிக்கிறதன் மூலயமா என்ன உளவியல் பிரச்சனை வந்திருக்கு? இன்னைக்கு சிபிஎஸ்இல படிக்கிறாங்க, சிபிஎஸ்இ மட்டும் கிடையாது ஐசிஎஸ்இன்னு ஒண்ணு இருக்கு, ஐசிஎஸ்இல குழந்தைங்க படிக்கிறாங்க, என்ன உளவியல் பிரச்சனை அவங்க பார்த்துட்டாங்க? இப்போ இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் மொழி வாரியான மாநிலங்கள் முழுவதற்கும் ஒரே பாடத்திட்டம் என்பது மும்மொழி கொள்கையின் சாராம்சமாக நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி பெருமை இருக்கும். இப்போ தமிழ்நாடுனா இந்த மாநிலத்துக்கு ஒரு பெருமை இருக்கும், பெங்கால்னா பெங்காலுக்கு ஒரு பெருமை இருக்கும். இப்படி எல்லா பாடத்திட்டமும் சேர்ந்து ஒரே பாடத்திட்டமாக வரும் பொழுது அந்தந்த மாநில மொழிவார் மாநிலங்களுக்கு உண்டான மாணவர்களின் கலாச்சார அறிவு வந்து எதா எடுத்து நசுக்கப்படுமா அல்லது வேண்டுமென்றே திணிக்கப்படுமா? அதற்கு என்ன பதில் தெரிவிச்சிருக்கீங்க? அப்ப நம்ம தப்பா தானே பாக்குறோம், நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு? இப்ப என்னோட நான் இருந்துட்டு இந்த மாநிலத்துக்காரன், இதே மாதிரி பல மாநிலங்கள் இருந்துட்டு பிரிஞ்சிருக்கு, பல கலாச்சாரங்கள் இருந்துட்டு இந்த நாட்டில் இருக்கு, என்னோட மாநிலத்தோட விஷயம் இருந்துட்டு மற்ற மாநிலத்துக்கு தெரியாதா அப்படின்ற என்னோட மாநிலத்தோட பெருமைகளை இருந்துட்டு நான் படிக்க முடியாம போயிடுமோ அப்படின்றத பாக்குறீங்க. நீங்க அப்படி பார்க்கணும், நம்மளோட தமிழக மன்னர்களோட வரலாறு கலாச்சாரத்தை இந்த பாரத தேசம் ஃபுல்லா இருந்துட்டு படிப்பாங்களே. இன்னைக்கு பல பேரோட இன்னொரு கேள்வி இருந்துட்டு, நான் இருந்துட்டு தமிழன், நான் மலையாளி, நான் கன்னடன், நான் தெலுங்கர், நான் குஜராத்தி, நான் ஒரிஷா, எங்களோட மாநிலத்துக்குன்னு தனி இருந்துட்டு ஒரு பெருமை இருக்கே, இதை மத்திய அரசு குறுக்கிடும் போது இருந்துட்டு பாடத்திட்டத்தில் இருந்துட்டு திருச்சிடாதா, எங்களோட பெருமையை எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் படிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. சரியான ஒரு கேள்வி. ஆனா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்ப நான் தமிழர் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ராஜராஜ சோழனை பத்தின பாடத்திட்டத்தை காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பையன் படிப்பான். நீ உலகத்திலே மிகப்பெரிய கோயிலா இருக்கக்கூடியது அங்கோர்வாட் கோயில், கட்டினது யாரு? ஒரு தமிழன். இதை நம்ம சொல்லி கொடுத்தோமா? ஆனா இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த பாடத்திட்டத்துல இது இதுதான், இந்தந்த திட்டம் வேணும், எனக்கு இந்தந்த எதிர் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் இருந்துட்டு மத்திய அரசுக்கு இருந்துட்டு ஒரு கோரிக்கையாவே கொடுக்க கிடையாது. இன்னும் மத்திய அரசு இருந்துட்டு பாடத்திட்டத்தை முழுமையா இருந்துட்டு இதுதான் சிலபஸ் அப்படின்றத ஃப்ரேம் பண்ண கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க ஒரு சிலபஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கமும் சரி, எதிர்கட்சியோ சரி, இல்ல மற்ற கல்வியாளர்களோ சரி, இதெல்லாம் இருந்துட்டு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க கிடையாது. இது இதெல்லாம் கண்டிப்பா வேணுங்க. நீங்க எங்க மாநிலத்துக்கு இந்த சிறப்புகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்த ஒரு கல்வி திட்டம் எங்களுக்கு வேணும்னு நம்ம இருந்துட்டு ரெப்ரசன்டேஷனா கொடுக்க கிடையாது. மாறா என்ன நடக்குது, நாங்க இருந்துட்டு இந்த புது கல்வி கொள்கை திட்டத்தை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஒரே விஷயம் தான், நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஏன் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லல, இல்ல என்ன வேணும்னு கேட்கல, ஆனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, நாங்க இருந்துட்டு ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றதுல மட்டும் தெளிவா இருக்காங்க. இது மத்திய அரசின் மீது உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை பத்தின ஒரு ராஜாவை பத்தி, ராஜராஜ சோழனா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல வச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு தமிழ் படிக்கக்கூடியவன் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல வச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு தமிழ் மொழியில இன்னைக்கு தமிழ்னு சொல்லி ஒரு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழை பத்தின எல்லா சிறப்பும் இருக்கும். ஆனா ஹிஸ்டரியில இருந்துட்டு நம்மளோட தமிழக மன்னர்களை பத்தின இது இருந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை நம்ம பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு ஹிஸ்டரியில இருந்துட்டு நம்மளோட மன்னர் அரசியல் சார்ந்தே கிடையாது. இன்னும் நம்ம வணிகத்துல எவ்வளோ இருந்துட்டு சிறப்பான மக்களா இருந்துட்டு இருந்தோம், வாணிபத்தில் இருந்துட்டு எவ்வளோ இதாக இருந்தோம், அஸ்ட்ராலஜியில் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தோம், இந்த வரலாறுலாம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருந்துட்டு கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்துலையும் நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்தாவையும் ஆயுர்வேதத்தையும் வச்சு எத்தனை பேர் இருந்துட்டு குணமடைஞ்சிட்டு இருக்காங்க? இது எங்கேருந்து வந்தது? இது நம்மளோட நாட்டிலேருந்து வந்தது இல்லையா? அப்போ இதெல்லாம் இருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான பாடத்திட்டம்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு மத்திய அரசை கேட்டால் பரவாயில்லை, ஆனால் அது இல்லாமல் என்ன பண்ணிட்டோம், மத்திய அரசு இந்த பாடத்திட்டத்தை கொண்டே வரக்கூடாது அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருக்கோம். இப்போ மத்திய அரசு இருந்துட்டு ஹிந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்ற வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல திணிக்கிறாங்கன்றதும் முதல்ல தெளிவாக சொல்லணும். ஹிந்தியை கற்றுக்கவே வேண்டாம், அதுதான் சொல்கிறோம், ஹிந்தி கற்றுக்கவே வேண்டாம்.
சமஸ்கிருதத்தை கத்துக்கவே வேண்டாம், உருது கத்துக்கோங்க, அரபி கத்துக்கோங்க, மலையாளம் கத்துக்கோங்க. இல்லை நான் என் பையன் இருந்துட்டு நான் வெளிநாடுகள் போய் படிக்க போகிறேன், இங்கே எந்த இடத்துல ஜெர்மனில் தான் இருந்துட்டு அதிகமாக நல்ல தரமான இருந்துட்டு டாக்டர் கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இருந்துட்டு ஜெர்மன் கற்றுக்கோங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்கோங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுட்டு இருக்காங்களே, ஃப்ரெஞ்சு படிக்க முடியுமே? இப்போ அதெல்லாம் பணம் கட்டி தானே இருந்துட்டு அவங்களால படிக்க முடியும். ஆனால் ஏழை இங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவன் இருந்துட்டு படிக்க முடியுமே? மூணு லாங்குவேஜ் இருந்துட்டு கற்றுக்க முடியுமே? என் குழந்தை என்ன படிக்கணுன்றத நான் தான் முடிவு பண்ணணும், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கிடையாது. என் குழந்தையால் மூணு லாங்குவேஜ் படிக்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தையும் மூணு லாங்குவேஜ் படிக்க முடியும்னா சாமானியனோட பையன் கண்டிப்பாக மூணு மொழியை படிக்க முடியும். தமிழ்நாட்டில் மூன்று மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் இருந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் இழுத்து மூடிடுங்க. நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் இருந்துட்டு ஹிந்தி சொல்லிக் கொடுக்காதீங்க, நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்காதீங்க, மூணாவதாக ஒரு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன் இங்கிலீஷே வேண்டாம், எங்கள் நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் தமிழ் மட்டும்தான், தமிழ் வழி கல்வி மட்டும்தான் பண்ணுவோன்னு சொல்லி தமிழ் மொழியை வளர்த்தெடுங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம இருந்துட்டு பண்ணுறது கிடையாது. அது பண்ணாமல் ஒரு சாமானிய மக்கள் இருந்துட்டு, ஒரு சாதாரண ஆள் இருந்துட்டு, ஒரு ஏழை விவசாயியோட பையன், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோட பையன் இருந்துட்டு இன்னொரு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய பள்ளியில் ஒவ்வொரு எம்பிக்கும் 10 சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, எந்த எம்பியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்பியாவது அந்த சீட்டை இருந்துட்டு பரிந்துரைக்காமல் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஒவ்வொரு சீட்டை இருந்துட்டு காசு கொடுத்துல விற்றுட்ருக்கீங்க. இன்றைக்கி யார் இருந்துட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க? இல்லைங்க, நாங்கள் இருந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை எம்பி இருக்கோம், 30 எம்பி இருக்கோம், 35 எம்பி இருக்கோம், 40 எம்பி இருக்கோம், நாங்கள் ஆனால் கேந்திரிய பள்ளியில் இருந்துட்டு நாங்கள் யாருக்கும் இருந்துட்டு ரெக்கமெண்டேஷன் சீட்டே கொடுக்கலன்னு யாராவது ஒரு எம்பியாக சொல்லுவாங்களா? கேந்திரிய பள்ளியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்டை இருந்துட்டு விட்டு கொடுப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களை மட்டும் நீங்கள் தமிழ் ஹிந்தி படிக்கக்கூடாது, சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது, இல்லை மூணாவதாக எந்த ஒரு லாங்குவேஜும் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சிபிஎஸ்சிக்கு இவங்களே இருந்துட்டு ரெக்கமெண்டேஷன், எம்பியோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்துட்டு எழுதி கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு எம்பியும் இருந்துட்டு எங்களோட நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்த மாவட்டத்துக்கு இருந்துட்டு எங்கள் மாவட்டத்தில் கேந்திரிய பள்ளி வேணும், எங்கள் மாவட்டத்துக்கு இப்போ கேந்திரிய பள்ளி வேணும் அப்படின்னு சொல்லி போடுறீங்கல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி போட்டார் இல்லையா, எங்கள் பள்ளிக்கு எங்கள் மாவட்டத்துக்கு இருந்துட்டு கேந்திரிய பள்ளி கொடுத்த மத்திய அரசிற்கு நன்றி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டலை. பொதுமக்கள் சாமானிய மக்கள் இருந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க எல்லாமே அவங்களோட அரசியல் சுய லாபத்துக்கு தான் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, யாரும் இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும், இங்கே இருக்கிற சாதாரண பொதுமக்கள் பொது ஜனம் இருந்துட்டு நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருந்துட்டு யாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக அப்படி இருக்குன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த திட்டத்தில் என்ன குறைபாடு இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம், இதை எந்தெந்த மாதிரி கொண்டு வரலான்ற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க, இது இதில் இது தப்பாக இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. அதுக்கு மாறாக கண்டிப்பாக இந்த கல்வி திட்டமே வரக்கூடாது அப்படின்னு தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். மேலும் உங்களுக்கு இந்த காணொலியில் இருந்துட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தொழிற்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.